எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸும் ஒரு கப்பு சோயாபீன்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம சோயாபீன்ஸை நல்லா வெந்நீர்ல 15 மினிட்ஸ் ஊற வச்சிருவோம். அரிசியை 20 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சோயாபீன்ஸில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதில் 1/4 கப்பு தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா மேரினேட் செஞ்சு 20 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. குக்கரில் 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சூடான பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 இலை போட்டு அதோட 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கூட 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயாபீன்ஸ் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. கூடவே ஊற வச்ச அரிசியும் போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி உப்பு காரம் போதுமானு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்ததும் 10 மினிட்ஸ் அப்படியே வைங்க. இப்போது நம்ம சோயா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.